श्री गुरुभ्यो नमः। எதிரிகளை துவம்சம் செய்யும் மகா காளி மந்திரம். காளி அப்படினாலே எல்லாரும் பயப்படுவா, அப்படி பயப்படலாம் தேவையில்லை. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கே புரியும் காளி என்றால் யார். அன்னை பராசக்தியின் ஒரு அவதாரம், கோரமாக இருக்கக்கூடியவள், சத்ருக்களை அழிக்கக்கூடியவள். அந்த கோர ரூபமா இருக்கிறதுனால எல்லாரும் பயப்படுறோம், அப்படி பயமே வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய நம்ம எல்லாரும் கொஞ்சம் விளையாடுவோம், ஆனா தப்பு செஞ்சோம்னா உடனே கண்டிப்போம், இன்னும் அதிகமா செஞ்சா ரெண்டு தட்டு திட்டுவோம். அதே மாதிரிதான் ஸ்ரீ காளியும் தன்னுடைய குழந்தைகளை எப்பவுமே பத்திரமா பார்த்துப்பா. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா ஃபஸ்ட்டு மிரட்டுவா, முதல்ல மிரட்டுவா, அதுக்கப்புறமா அவளை ரெண்டு தட்டு தட்டுவா. இப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த அன்னை மகா காளியை பிரார்த்தனை செய்வது மிகவும் உன்னதமானது. இப்போ தனியா ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும் இருக்கான்னா எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருப்பா, தனியா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அவள் இந்த மகா காளியின் மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தான்னா கூட ஒரு ஆள் இருக்கா மாதிரி ஒரு தைரியம் கிடைக்கும். ஏன்னா மகா காளியானவள் தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஓடோடி வந்து அருள் புரிபவள். அதனால அவளுடைய மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இதோ மந்திரம், ஓம் காளி காளி மகா காளி காளிகே பாபஹாரிணி சர்வதுக்கஹரே தேவி மகாகாளி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் அன்னை காளி மகாகாளியே சர்வ பாபஹரே தேவி, எல்லா விதமான பாவங்களையும் நிவர்த்தியாக்கிடு, எல்லா விதமான துக்கங்களையும் அழித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை தினமும் ஒரு தடவை கூட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். முடியாதவா அஷ்டமி அமாவாசை போன்ற தினங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காளியோட மந்திரத்தை உக்காந்து பூஜை பண்ணினா மட்டும்தான் பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய வேலையை பார்த்துட்டே கூட மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொன்னாலே அதோடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். வயசானவாள்லாம் இருந்தானா அவளுக்கு ஒரு மரண பயம் அப்படின்னு சொல்லுவா, நைட்ல வந்து யாரோ அமுக்கிற மாதிரி இருக்கு, என்ன கழுத்து அமுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுவா. அவள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்றது ரொம்ப விசேஷம். குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தோம்னா பிற்காலத்தில் ரொம்ப தைரியசாலியா வருவா. அதனால இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே மகா காளியின் அருளை முழுசா வாங்கிக்கணும் சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்தூ.